மின்சார வாரிய செய்திகள். மின் வாரிய ஊழியர்கள் சென்னையில் போராட்டம், அரை நிர்வாண போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். வாங்க பார்க்கலாம். மின்சார வாரிய ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நிறுத்தப்பட்ட சலுகைகளை வழங்க கோரி சென்னையில் அரை நிர்வாணத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது எடுத்த படம். பறிக்கப்பட்ட சலுகைகளை மீண்டும் வழங்க கோரி ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர்கள் அரை நிர்வாண போராட்டம் சென்னையில் நடந்தது. அக்டோபர் 12 வெளியான தகவல். மின்சார வாரிய ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நிறுத்தப்பட்ட சலுகைகளை வழங்கக் கோரி சென்னையில் அரை நிர்வாணத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் 3% அகவிலைப்படி உயர்வு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை, நிறுத்தப்பட்ட சலுகைகளை மீண்டும் வழங்கக் கோரி சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் மேலாடையின்றி அரை நிர்வாணத்துடன் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைப்பு தலைவர் SS சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ஜெகதீசன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தாங்கள் அணிந்து வந்த சட்டை, பனியன் ஆகியவற்றை கலைத்துவிட்டு அரை நிர்வாணத்துடன் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மின்சார வாரிய தலைமை அலுவலக வளாகத்தில் தரையில் அமர்ந்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இப்போராட்டம் தொடர்ந்து வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சங்க நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அரை நிர்வாண போராட்டம் இதுகுறித்து ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர்கள் கூறியதாவது, மின்சார வாரியத்தில் பணி செய்த 90,000 பேர் ஓய்வு பெற்று ஓய்வூதிய பலன்களை பெற்று வருகிறோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மின்சார ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது. ஆனால் ஓய்வு பெற்ற மின்சார ஊழியர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. வழக்கமாக அரசு ஊழியர்களுக்கு அறிவித்த உடனேயே ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும். ஆனால் 10 மாதமாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படாதது வேதனை அளிக்கிறது. ஓய்வூதியதாரர்களின் மகள் விவகாரத்து உதவி, மாற்றுத்திறனாளி குடும்ப ஓய்வூதியம் போன்றவற்றை நிறுத்திவிட்டனர். எங்களது உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு வருகின்றன. வேறு வழி இல்லாமல் தான் அரசின் கவனத்தை ஈர்க்க மேலடையின்றி அரை நிர்வாணத்துடன் இப்போராட்டத்தை நடத்துகிறோம். மேலும் தாமதப்படுத்தினால் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இவ்வாறு அவர்கள் கூறினர். இதை போன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.